இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ வந்து கார்ல வரும்போதெல்லாம் அப்படியே பாராட்டிகிட்டே இருக்காரு முத்து மீனாவை. நீ செஞ்சது பெரிய விஷயம், கலக்கிட்ட சூப்பர், ஒன்றதான் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பயப்படணும் அப்படிலாம் சொல்லிட்டு சம்பவம் நடந்த இதான இடம் தானேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் வாசலுக்கே போயிடுறாரு. அங்கே இறங்கி போய் பார்த்தா அந்த செங்கலை கூட யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி போடாமச்சிருக்காங்க. அந்த செங்கலை தூக்கி இவ்வளோ கனமான செங்கலை எப்படி தூக்கி போட்ட அப்படின்னு கேட்க, கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நிடுங்க தூக்கி போடவா அப்படின்னு இவங்க சிரிக்க, அவரு ஐயோ நீ போட்டாலும் போட்டுருவேன்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த ரெண்டு செங்கல் நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேங்கிறார். வேணாம் 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 அம்மா ஆண்டி அத்தை திட்டுவாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை, இது வந்து நீ செஞ்ச ஒரு ஷீல்டு மாதிரி உனக்கு வந்து கொடுத்ததுக்கு, நீ செஞ்ச சாதனைக்கு நான் அதை வந்து வீட்டில் கொண்டு போய் வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தா தான் பயம் வரும், குடும்ப குத்துவிளக்காக தான் இருக்கணுமா, குடும்ப டானாக இருக்கக்கூடாதா, நாயகன் படத்தில் வில்லன்லாம் அடித்தப்பறம் ஹீரோ மேலே எல்லாத்துக்கும் பயம் வரும்ல, அந்த மாதிரி உன் மேலே அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு செங்கலை தூக்கிட்டு அவர் வேற கிளம்பிடுறார். இது நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வீட்டுக்கே வர ரோஹிணியும் இவங்களும் இந்த மனோஜும் சேர்ந்து என்ன பெரிய ரவுடியாக இருப்பா போல, இப்படி தான் முத்தும் ரவுடியாக இருக்கான், நீங்கள் வளர்த்ததில் ஏதோ ரவுடியாக்கிட்டீங்களானா, இல்லை இல்லை அவன் பாட்டி வீட்டில் வளர்ந்தான் நான் இவங்க ரெண்டு பேரை தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே வந்து ரவுடியன் ரவுடி ரெண்டும் சேர்ந்து ரவுடியன் கோன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க, கிண்டல் பண்ணிருக்கும் போது இவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து எங்கே போனான்னு கேட்க மாட்டீங்களான்னு முத்து கேட்க, உடனே வந்து இல்லை இல்லை நான் ஏன் கேட்குறேன் நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஜெகா வாங்குறாங்க, கொஞ்சம் லைட்டாக பயம் வருது. அதுக்கு பிறகு அண்ணாமலை பாராட்டினதுக்கு பிறகு இது வந்து சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கமா, நல்ல கனமான கல் தைரியமான பொண்ணாக இருக்கு, எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்ல முடியுது, இதெல்லாம் பாராட்டாதீங்க அப்படின்னு உள்ளார வராங்க. இந்த பக்கம் உடனே வந்து இவ்வளோ பெரிய கல்லை எப்படி அவங்க தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்ருதியை பார்க்குறதுக்கு எப்படி கரெக்டாக அங்கே போனாங்க அப்படின்னு கேட்டால், ஸ்ருதியை பார்க்க போனதை மறைச்சிட்டு அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து பூ கொடுக்கறதுக்காக அங்கே போனான் மீனா, அப்போ வந்து அங்கே வந்து ஸ்ருதி பிரச்சனை இருக்கிறத பிரச்சனையில் இருக்கிறத பார்த்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ முத்து ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சு விட்டார். வீட்டில் பொய் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் தான் எக்கச்சக்க பொய் சொல்லிருக்காரு இப்போ வர வர. ஸோ அந்த பொய்யை சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயாவுக்கு லைட்டாக ஒரு பயம் வந்துடுது, அதனால் காஃபி கூட கேட்கல, வீட்டில் எல்லாரும் அவங்கள்ட்ட கொஞ்சம் பயப்படுறாங்க எப்படி போய் காஃபி கேட்காதுன்ட்டு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாசுதேவனும் சுதாவும் பேசிகிட்டு இருக்க, சுதாவிட்ட வந்து சுதா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அண்ணாமலை உங்களுக்கு கீழே வேலை பார்த்தாரு, அவங்க ஒய்ஃப் கூட வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க தெரிய ஞாபகத்திற்கு உதவ வேலை போயிடக்கூடாது அப்படின்ட்டு, ஆனாலும் வந்து இப்போ நம்மளை சம்மந்தி ஆகிட்டாங்க இதை விடக்கூடாது, அந்த ரவியை நம்ம வீட்டுக்கே மொத்தமாக கூட்டு வரணும், அவ அண்ணாமலையை தனி மரமாக்கணும், அதுக்கு முதல் ஸ்டெப்பாக ஸ்ருதி அங்கே கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே போயிட்டு அங்கேருந்து பிரித்து கூட்டரணும் அப்படின்னும் போது வாசுதேவனுக்குலாம் வரமாட்டேன் அவன் வீட்டுக்கெலாம் அவன் வந்து அவன் என்ன சொல்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்து சரி சரி நீங்கள் வர வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த இதை எடுத்து செங்கல் எடுத்து வச்சு அதை வந்து பெட்ரூம்குள்ளார வச்சு அதுக்கு ஒரு பூவெல்லாம் வச்சு இதை பார்த்தா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும், அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்சது ஒரு பெருமையான விஷயம் திருப்பி முத்து பேசுகிறாரு. கிண்டல் எதுவும் பண்ணுறாரான் நமக்கே டவுட்டாக இருக்குது, அதுதான் வந்து மீனாவும் கேட்டும்போது இல்லை இல்லை ஆனாலும் வந்து இந்த ஸ்டேஷனில் வச்சு ஒன்று அரைஞ்சனில்ல அப்போ ஏன் அதை தூக்கி போடல அப்படின்னா வந்து ஒன்று அவங்க ஒரு லுக் விடுறாங்க பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து உங்க கண்ணை பார்த்தாலே பயம் வந்துடும் எல்லாத்துக்கும் அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.